நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லோகோ வந்து எடிட் பண்ணுறோம், எடிட் பண்ண போகிறோம். எஸ்என் லெட்டர் வச்சு நம்ம வந்து ஒரு லோகோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா, நான் இந்த இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் வந்து லோகோ வந்து ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸ்எல் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்தால் ஓப்பன் பண்ணிங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, நான் இப்போ வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணேன்னா, நீங்கள் யூடியூப்பில் வியூ பண்ணுவீங்கள ஃபுல் ஸ்க்ரீனில், அந்த டைப்பில் நான் வச்சு இப்போ மொபைல் வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது கேம் விளாடுனீங்கன்னா தெரியும், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றீங்கள மொபைல் அந்த டைப்பில் வச்சு யூஸ் பண்ணுறமே, அந்த டைப்பில் வந்து இப்போ வந்து பிக்சல் லேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இன்டர்ஃபேஸ் எனக்கு எப்படி இருக்குது, நீங்கள் நார்மல் சைஸில் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் ஒரு டெலிட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே த்ரீ டாட் இருக்குது பாருங்கள், இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நான் யூடியூப் தம்ப்லைன் வச்சுருக்கேன், யூடியூப் தம்ப்லைன் வந்து ரெடி வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லோகோக்கு இந்த சைஸ் ஓகே, மோஸ்ட்லி பிஎன்ஜியில் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் மேலே, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், இதில் ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிளாக் கலர் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ஓரளவுக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டுன்னு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும், இதை நீங்கள் கரெக்டாக சின்னதாக வச்சுக்கணும். இது என்ன பண்ணுறோன்னா, கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஏ பக்கத்தில் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி உங்களுக்கு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், எனபிள் பண்ணிங்கன்னா எனபிள் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக பெருசாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லோகோ வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் கலர் அது நீங்கள் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க, இது மாதிரி நான் சென்டர் பண்ணுற மாதிரி. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்டர் பண்ணிக்கு. நம்ம பொசிஷன் இருக்கிறது வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இது கரெக்டாக சென்டர் பண்ணிங்கன்னா இதுவும் கரெக்டாக அந்த லோகோவில் போய் உட்காந்துடும் கரெக்டாக. ஓகே, கரெக்டாக வந்து இந்த லோகோ கரெக்டாகிடும். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி குட்டி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை டிக் கொடுத்துட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே அதை கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிடலாம், மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து திருப்பி அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து டெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று வந்து எடிட் பண்ண போகிறோம். என்ன பண்ணால் எஸ் எஸ் தான் ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணலாம், என்ன லாஸ்ட் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாண்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த ஃபாண்டே ஓகே. கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு பெருசாக வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஸ்டைல்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல்டாக ஆகிடும் டெக்ஸ்ட்டு, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோக் நம்ம ஆட் பண்ணலாம், ஸ்டோக்கு பிளாக் கலர்லேயே ஆட் பண்ணுங்கள், தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக பெருசாக வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதில் இந்த டேர்ன் எஸ்ஸில் இருக்க டேர்ன் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆப்ஷன் இருக்காது, இதில் போனாலும் உங்களுக்கு எரேஸ் ஆப்ஷன் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குமா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஃபுல்லாக பண்ணுறேங்க, ஜீரோ கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா, டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லேயர் போயிட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக எடிட் பண்ணால் எஸ்ஸையும் அந்த ஷேப்பையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். நான் மெர்ஜ் பண்ணுற மாதிரியே மெர்ஜ் பண்ணுறேங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், ஏக் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது, இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று வரும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக கட் ஆகிடும். ஓகே, இதே அதுமாரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுங்க, டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஷேப் வந்து நம்ம திருப்பி ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணலாம். ஷேப் ஆட் பண்ணிட்டு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு.
கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். இந்த இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கரெக்டாக அதில் நீங்கள் கரெக்டாக அதில் எதுவும் வர மாதிரி வைங்க. கரெக்டாக நான் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு இப்போ லைட்டாக கேப் தெரியுது பாருங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக வராது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா ஏக் பக்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதில் பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ்ன்றதை நீங்கள் வந்து ஒன் பிக்ஸ் பிக் பிஎக்ஸில் நீங்கள் மாற்றிட்டு இதை இதை நான் டச் பண்ணிட்டு டச் பண்ணுங்கள் கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி டிக் ஆப்ஷன் கொடுங்க, அதிகமாக குறைச்சாச்சு, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அது ரவுண்ட் ஷேப்புக்கு வெளியே இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இதிலே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து இப்போ வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தேவையில்லாத இடெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் கிராப் ஆப்ஷன் வச்சு நீங்கள் எதையும் கரெக்டாக இது பண்ணுறங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இதுலேயும் மாதிரி டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணலாம். என் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம பிளாக் கலரில் மாற்றிக்கலாம். பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதையும் வந்து ஸ்டைலில் போயிட்டு ஓகே, இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பியும் அந்த இதுவில் வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட்டோட எடுக்கலாம். எடுத்து அந்த டூப்ளிகேட் எடுத்து இங்கே தான் வச்சிடலாம். இதை கொஞ்சம் நம்ம சின்னதாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் நம்ம வந்து கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதையும் நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகே, அதுமாரி எடிட் பண்ணிவிடுங்க கிராப் ஆப்ஷன் வச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி ஷேப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மூவ் பண்ண பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மூவ் ஆகும். இந்த வளைவு ஒன்று இருக்கு பாருங்கள், அங்கேயும் அந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக மூவ் ஆகாது. ஓகே, கரெக்டாக இங்கே வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மூவ் ஆகும். இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதிலே திருப்பி டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்து நான் சொன்னமாரி மூவ் பண்ணுங்க, கரெக்டாக மூவ் ஆகும். ஓகே, திருப்பி இதில் ஒரு டூப்ளிகேட் எடுக்கலாம். இங்கே ஒன்று வச்சிடலாம். திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் எடுங்க. இது மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணுறங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஐக்கான் ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறங்க, எல்லாமே மெர்ஜ் பண்ணுறங்க. அந்த குட்டி பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுறங்க, எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறங்க. இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதான் மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் எரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கலரும் எரேஸ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக எரேஸ் ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நம்ம டூப்ளிகேட் எடுத்து இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எண்ணு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம்.
நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பிளாக் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள், ஒயிட் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒயிட் தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் பிளாக் மட்டும் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்கனாலே போதும். ஃபுல்லாக நம்ம என் ஃபுல்லாக நம்ம வந்து எரேஸ் பண்ணியாச்சு. எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, இதை ஒரு வச்சிடலாம். இப்போ திருப்பி இதை நீங்கள் இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வந்து எரேஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்க. இதை எடிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு சென்டர் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து சென்டர் பண்ணாலும் உங்கள் சென்டர் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு திருப்பி இதை டச் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் டச் பண்ணுங்கள். எண்ணெய் டச் பண்ணிவிட்டு செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஷேப் ஆட் பண்ணி ஒப்பாசிட்டி குறைக்கணும். ஒப்பாசிட்டி குறைக்காத நம்ம வந்து ஆட் பண்ணால் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்என் நம்ம எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் ஆப்ஷன் போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். சும்மா இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஷேப் எதுவும் ஆட் பண்ணாத இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஆட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஒப்பாசிட்டி ஃபுல்லாக குறைச்சிட்டு என்ன பண்ணிங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கன் இருக்குது, அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் இது ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம இதை மட்டும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறோம்னா, திருப்பியும் இன்னொரு ஷேப் வந்து ஆட் பண்ணலாம். எண்ணுக்கு நம்ம ஆட் பண்ணோம்ல, அதுக்காக ஷேப் ஆட் பண்ணி ஒப்பாசிட்டி ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். குறைச்சி டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. திருப்பி லேயருக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து இது பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து திருப்பி டெக்ஸ்டர் ஆப்ஷன் போயிட்டு நான் இந்த உங்களுக்கு எந்த கலர் ஓகேவோ அந்த கலர் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த இந்த கலர் ஓகே. இது எனபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டார்க் ஆகிடும். நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுமாதிரி நீங்கள் இதுக்கும் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்காகவும் கரெக்டாக வரும். இப்போ ஓரளவுக்கு ஓகே, லோகோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து லோகோ வந்து அட்ராக்டிவாக தெரியும். என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி கேலரிக்கு போயிடலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா இமேஜும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிம் ஃபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஜிம் ஃபைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியலாம். அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வந்து லோகோ கிளிக் பண்ணிவிட்டு லோகோ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். இப்போ வச்சுங்க கரெக்டாக. இப்போ நம்ம லோகோ கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் போயிட்டு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுறங்க. எனபிள் பண்ணி பிளாக் கலரில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த லெட்டர் வச்சு லோகோ எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்து லோகோ வந்து எடிட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.